வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் முதியன் வலம் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 15 டிசம்பர் மாதம் 2022 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த சர்வகட்சி கூட்டம், அதிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இருப்பினும் அங்கே பல அறிக்கைகள் இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் சில விடயங்கள் அங்கே மறைக்கப்பட்டதாய் அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கூற்று இப்பொழுது உதய கமன்பில் அவர்களால் விமர்சிக்கப்படுகிறது. இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னர் தீர்வு இல்லை என்றால் இனி எப்போதுமே தீர்வு எடுக்க முடியாது என்கின்ற கருத்தை ஜனாதிபதி முன்வைத்தார். ஆனால் 6 காலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எவ்வாறு இந்த 52 நாட்களிலே தீர்க்க முடியும்? இது அரசினுடைய ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை. இது இவ்வாறு நடைபெற்று முடியாது என்கின்ற விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார். அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆலோசனையாக அல்லது அவர்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய முயற்சிகள் பெரம்பினவனுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே நிறைவேறும். எனவே இது இயன்றவரை நியாயமான முறையிலே நடைபெற்று முடியாது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பல தரப்பினரால் சொல்லப்பட்டு வருகின்ற போதிலும் இதை ஒரு சவாலாக எடுத்து ஜனாதிபதி முடிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கிறது. இவ்வாறு இந்த விடயங்கள் நகர்ந்து செல்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளிலே வாரான செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்கிற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, சர்வகட்சி கூட்டம் பற்றிய அறிக்கை, சம்பந்தன் பேசிய விடயங்களை திட்டமிட்டு அரசு மூடி மறைப்பு என்கின்ற விடயம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலே நல்லிணக்கத்துக்கான சர்வகட்சி கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த நிலையில் அதில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே உத்தியோகபூர்வ அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்ட அல்லது அவர் வலியுறுத்திய எந்த விடயமும் அந்த உத்தியோகபூர்வ அறிக்கையிலே உள்ளடக்கப்படவில்லை என்கின்ற விடயம் அங்கே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நல்லிணக்கத்துக்கான சர்வகட்சி கூட்டம் ஜனாதிபதி செயலகத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்றது. தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாக இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கத்திலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனும் கலந்து கொண்டிருந்தார். கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே தெரிவித்த சம்பந்தன், காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம், அரசியல் கைதிகள் விவகாரம், காணி வெடிவிப்பு என்பன தொடர்பிலே கூட்டத்திலே வலியுறுத்துவேன் அல்லது வலியுறுத்தினேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதே நேரத்திலே பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் ஜனாதிபதி செயலகத்தால் நேற்று உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றின் மூலம் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் இடம்பெறவில்லை என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவர்களை நீங்கள் கொன்று விட்டீர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு நியாயம் வழங்குங்கள் என அவர் தெரிவித்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம், பார்த்திருந்தோம். ஆனால் அந்த விடயங்கள் எதுவுமே அந்த அறிக்கையிலே இடம்பெறவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான கூட்டங்களை நடத்தி அந்த அறிக்கைகளை வெளிநாடுகளுக்கு சமர்ப்பித்து IMF-னுடைய உதவியை இந்த 2 பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவதாக குற்றங்களும் சாட்டப்படுகிறது. நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை தமிழினத்துக்கு செய்த துரோகம் என அரசாங்கத்துடன் பேசியோரை சாடுகிறார் கஜேந்திரகுமார் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் தமிழ் தலைமைகள் அரசாங்கத்துடன் பேச்சுக்கு சென்றமை தமிழினத்துக்கு செய்த துரோகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக இவ்வாறு நிபந்தனைகளை விதித்து கொண்டிருக்காமல் அங்கு சென்று பேச வேண்டும் என அனைத்து தரப்பினரும் தெரிவிக்கின்ற போதிலும் பேச்சுவார்த்தைக்கு போகாமலே அதனை நிராகரிப்பது நாகரிகமான செயல் இல்லை என தெரிவிக்கின்ற போதிலும் பாலசிங்கம் ஐயாவை நினைவு கூறுகிறோம். விடுதலை புலிகள் இயக்கம் இயங்கு நிலையில் இருந்திருந்தால் எங்களுடைய தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் ஐயாவும் தமிழ் செல்வன் அன்னையும் அந்த முழு பொறுப்பையை மேற்று ஒட்டுமொத்த தேசத்துக்காக இந்த நிலைமைகளை கையாண்டிருப்பார்கள் என்று அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசிய போது தெரிவித்து பின்னர் நேற்றைய நிகழ்வுகள் அல்லது நேற்றைய பத்திரிகைகள் அதே நேரத்திலே அந்த கூட்டங்கள் தொடர்பாகவும் அவர் மேலும் பல விடயங்களை பதிவு செய்திருந்தார். அந்த விடயம் மிக விரிவாக இந்த பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. அவற்றை நேரம் இருக்கும் பட்சத்திலே மீதியாக நாங்கள் மீண்டும் பார்த்து கொள்ளலாம். அதனை தொடர்ந்து முன்பக்க செய்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் புலமை பரீட்சை, அதாவது இந்த புலமை பரீட்சை வினாத்தாட்களை வழங்கும் முறையிலே மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பலருடைய வேண்டுகோளுக்கு அமைய புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாட்களை வழங்கும் நடைமுறையிலே மாற்றம் கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று
பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே பயிற்சி திணைக்களத்திலே நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதாவது தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பயிற்சி இதுவரும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. கல்வித்துறை சார்ந்த பெரும்பாலானோருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வினாத்தாள்களின் 2வது பகுதியை முதலிலும் முதல் பகுதியை இறுதியாகவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி சற்று கடினமானது என்பதால் மாணவர்கள் 2 பகுதிக்கு விடையளிக்கும் போது மனதளவிலே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த புலமை பரிசில் பரீட்சையால் மாணவர்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற குற்றங்களும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிற நேரத்திலே இலங்கைக்கு பீடி இலை கடத்த இருந்தோர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. அதாவது 6 பேர் இந்த குற்றச் செயலிலே ஈடுபடுகிறார்கள் என்கின்ற சந்தேகத்தின் பேரிலே இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. 6 தசாப்த கால சிக்கல் 52 நாட்களில் தீருமார் அணிலுக்கு பைத்தியம் என்கிறார் கமன் பிளே என தலைப்பிடப்பட்டு தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காணும் முயற்சியிலே 65 வருடங்கள் வெற்றியளிக்கவில்லை. 6 தசாப்தங்களாக முடியாமல் போன ஒரு விடயத்துக்கு 52 நாட்களுக்குள் தீர்வை தேட முற்படுவதானது முட்டாள்தனம் என உதய கமன்பில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 1 மாதம் ஒருவருக்கு 13,810 ரூபா போதுமானது என அவரது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே தனிநபர் ஒருவர் தனது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய 1 மாதத்துக்கு குறைந்தபட்சம் 13,810 ரூபா போதும் என புள்ளிவியரவியல் மற்றும் தொகை மதிப்பீடு திணைக்களத்தினுடைய அறிக்கையிலே வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் இப்பொழுது இடம்பெறுகிறது ஆங்காங்கே. குறிப்பாக கிளிநொச்சி பகுதிகளிலே கடந்த காலங்களிலே, குறிப்பாக அண்மைய நாட்களிலேயே 2 மின்சாரம் தாக்கி உயிரிழந்த உயிரிழப்புகள் தொடர்பாக இந்த பத்திரிகையின் இடத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது பணியிடத்திலே இந்த சோக சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மின்சாரம் தாக்கியதிலே 17 வயது சிறுவன் பலியாக இருக்கிறார். முல்லைத்தீவு விஸ்வமடுவிலே 17 வயது சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார். நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இரும்பு ஓட்டும் பணியிலே இருந்தபோதே சிறுவன் மின்சார தாக்கத்துக்கு இலக்கானதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே IMF உதவி கிடைக்காது, அரசு கூறுவது அனைத்தும் பொய், போட்டுடைக்கிறார் முன்னாள் அமைச்சர் என்று தலைப்பிடப்பட்டதாய், சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒத்துழைப்பை எதிர்வரும் ஜனவரி மாதம் மட்டுமல்ல மார்ச் மாதத்தில் கூட பெற்றுக்கொள்வது சாத்தியமற்றது, கடன் மறுசீரமைப்பு பேச்சு இன்னமும் இழுபறி நிலையிலே உள்ளது, சர்வதேச பிணை முறை கடன் மறுசீரமைப்பு சவால் மிக்கது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே கட்டாய ஓய்வு 60 வயதிலே அந்த கட்டாய ஓய்வை வழங்குவது தொடர்பாக மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய செய்தியும் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இதே நேரத்திலே கல்வித்துறையிலே இடம்பெறக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக வடக்கு அமைச்சு பாராமுகமாக செயற்படுவதாகவும் இதனை குற்றம் சாட்டி யாழிலே நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாகவும் எனும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். சில பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வழங்குவது தொடர்பிலும் இவ்வாறான பிழைகள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே வடக்கு அமைச்சில் இடம்பெற்ற முறைகேடுகளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சு மூடி மறைக்கிறது என்று குற்றம் சாட்டி இலங்கை ஆசிரியர் சங்கம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்ததாக அந்த செய்திகளிலே பதிவாகி இருக்கிறது. மேலும் பலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பதாக கூறி ஏமாற்றினால் போராட்டங்களிலே வடக்கு இளைஞர்களும் ஈடுபடுவார்கள் என ராஜித தெரிவித்திருக்கிறார். இதுவரை இடம்பெற்ற போராட்டங்களிலே தெற்கு இளைஞர்கள் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள். அதன் காரணமாக பல ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெற்றது. இதிலே வடக்கு இளைஞர்கள் சற்றே ஒதுங்கியிருந்தார்கள். ஆனால் இனப்பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி ஏமாற்றினால் போராட்டங்களிலே வடக்கு இளைஞர்கள் ஈடுபடுவார்கள் என்கின்ற விடயத்தை ராஜித சுயநாராயணன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதாவது தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்காது, இந்த முறையை ஏமாற்றினால் இந்த விபரீதங்களை அரசு கண்டுகொள்ள வேண்டி வரும் என அவர் எச்சரித்திருக்கிறார். இதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே தேசிய இனப்பிரச்சினைக்கு பொது இணக்கப்பாட்டுடன் தீர்வு காண்பது அவசியம் என அனுர பிரியதர்ஷன் ஜாப்பா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் பதிவாகி இருக்கிறது.
தேசிய இனப்பிரச்சினைக்கு பொது இணக்கப்பாட்டுடன் தீர்வு காண்பது அவசியமாகும். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண குறுகிய கால அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலே ஜனாதிபதி தலைமையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திப்பிலே அவதானம் செலுத்தப்பட்டதாய் அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே 13+ இந்த யோசனையால் ஒற்றை ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படாது என பசீல் தெரிவித்திருக்கிறார். இது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் 13 அல்ல 13 மேலே தருவோம் நாங்கள் என. ஆனால் இதுவரை 13 கூட வழங்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற போது இந்த 13 தொடர்பாக தெற்கிலே பல்வேறு பிழையான பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே இந்த 13+ யோசனையால் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பு வராது என்கின்ற விடயங்களை பசீல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக இன்றைய விளம்பரி முன்பக்கத்திலே தந்திருக்கிறது. சீமெந்தினுடைய விலை 225 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை 2750 ரூபாவாக இனி மக்கள் இந்த சீமெந்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இதே நேரத்திலே நாளொன்றுக்கு 5 போதைக்கு அடிமையாகின்ற ஒரு துரதிர்ஷ்டமான செய்தி பிரதி போலீஸ் மாதிபரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே நாளொன்றுக்கு 5 போதைப் பொருளுக்கு அடிமையாவதாக தென் மாகாணத்துக்கு பிறப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி இந்த 17 சிறுவன் மின்சாரம் தாக்கி பலியாக இருக்கக்கூடியதான செய்தி வலமுறை பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஜப்பான் இலங்கை உறவுகளினுடைய 70 முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சங்கானையிலே கோடீஸ்வர அதிர்ஷ்டசாலி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. 1,97,00,000 பெறுமதியிலான இந்த அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய லொத்தர் சபையினால் இந்த அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவருக்கு இந்த பணப்பரிசு கிடைத்திருக்கிறது. நாட்டை வெற்றி கொள்ள இனமத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைக என எதிர்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி பதிவாகியிருக்கிறது. புலோலியிலே 14 பவுன் நகை வீடு புகுந்து திருடப்பட்டிருக்கிறது. 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. உட்பக செய்திகளிலே 65 தீர்க்க முடியாத இனப்பிரச்சனையை 52 தீர்க்க முயற்சிப்பது முட்டாள்தனமானது என உதயகாமன் பில தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே அவர் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருந்தார். IMF-னுடைய உதவி தொடர்பாக இது அரசினுடைய ஏமாற்று வேலை, இது இலகுவாக கிடைக்கக்கூடிய விடயமில்லை என தெரிவித்திருந்தார். அந்த செய்திகளும் இன்றைய உட்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே கடலட்டை பண்ணைக்கு எதிராக யாழிலே போராட்டம் ஒன்று நாளைய தினம் இடம்பெற இருப்பதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்ட கிராஞ்சி பகுதியிலே மக்களினுடைய கடலட்டை பண்ணைக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆதரவாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே நாளை வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற இருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நிபந்தனைகள் ஏதுமின்றி ஜனாதிபதியுடன் பேச்சுக்கு சென்றது தமிழினத்துக்கு செய்த துரோகம் என கஜேந்திரகுமார் ஆவேசமாக கருத்து முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்திலே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இல்லாவிட்டாலும் நாட்டை இஸ்திரப்படுத்த வேண்டும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் உட்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது முழுமையான தீர்வு கிடைக்காவிட்டாலும் அதிகார பகிர்வு தொடர்பிலே 4 முன்னர் இணக்கம் காண முடியும். புதிய அரசியலமைப்பின் மூலம் இந்த விடயம் நடக்கும் என சுமந்திரன் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கக்கூடியதான செய்தி இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடன் நடைபெறும் தமிழ் கட்சிகளின் பேச்சுவார்த்தை ஊடாக 4 முன்னர் முழுமையான தீர்வு கிடைக்காவிட்டாலும் புதிய அரசியலமைப்பின் மூலம் அதிகார பகிர்வு தொடர்பிலே இணக்கம் காண முடியும் என நம்புவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே திருடிய நகையுடன் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி வீட்டில் இருந்தோர் வைத்தியசாலைக்கு சென்றதை சாதகமாக பயன்படுத்தி வீடுடைத்து திருட்டில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 14 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
சீமெந்தினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தினக்குரல் பத்திரிகை முன்பக்கத்திலே தந்திருக்கிறது. இதே நேரத்திலே மக்கள் காணிகளை ஆக்கிரமிக்கும் நோக்கிலே இரகசியமாக அளவீடு, கடும் எதிர்ப்பை மீறியும் பட்டுவாக்களிலே இது இடம்பெற்றதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பகுதியிலே அமைந்துள்ள கோடபாய கடற்படை முகாமுக்காக 617 ஏக்கர் காணிகளை ஆக்கிரமிக்கும் நோக்குடன் நில அளவீட்டு நடவடிக்கை நேற்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு விருது கிடைக்க பெற்றிருக்கிறது, அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதோடு வடக்கு கிழக்குக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை வேண்டும், ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினோம் என்கிறார் சம்பந்தன் என்று ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த புகைப்படத்திலே ஜனாதிபதி சித்தாதன் மற்றும் அங்கஜன், திரு சுமந்திரன் உட்பட செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சம்பந்தன் ஆகியோர் அந்த புகைப்படத்திலே இருப்பதை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வடக்கு கிழக்கிலே உள்ள சுய நிர்ணயத்துடன் கூடிய ஆட்சி முறை, அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியிலான தீர்வு வேண்டும் என்கிற விடயங்களை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கை மீண்டும் குழப்பிவிட வேண்டாம், சம்பந்தன் போன்றவர்களுடன் பேசி தீர்த்து விடுங்கள் என ராஜித தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்திலே நிபந்தனையற்ற பேச்சு, பச்சை துரோகம், கஜேந்திரகுமார் ஆபாசம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்திலே முறைகேடுகளை மூடி மறைக்கும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. காரசார விவாதமும் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடக்கிலே அதிபர் ஆசிரியர் இடமாற்றங்களிலே அரசியல், இளைஞர் ஆசிரியர் சேவை சங்கம் தங்களுடைய விசனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் நாட்டை வெல்லும் வழிமுறை இதுதான் சர்வகட்சி கூட்டத்திலே சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இன மத சாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும், சந்தர்ப்பவாதத்தை தவிர்த்து நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கத்தை முதன்மையாக கொள்ள வேண்டும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே 65 வருட கால இனப்பிரச்சனையை 52 நாட்களிலே தீர்வு காண முடியாது, இந்த பிரச்சனைக்கு இந்த 52 நாட்களிலே தீர்வு காண முடியாது, அரசினுடைய முயற்சி பைத்தியக்காரத்தனமானது என ஊதிய கமன்பில சாடி இருக்கிறார். அது தொடர்பான செய்தியும் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சி மொட்டு தேர்தல் கூட்டணி செயலாளர் பாலித அறிவித்திருக்கிறார். அது தொடர்பாக விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மது பிரியர்கள் அட்டகாசம், தும்பளை சிறுவர் பூங்காவுக்கு மக்கள் செல்ல அச்சம் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டதா அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பல்வேறு செய்திகள் இன்றைய உட்பக்கங்களிலே முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இலங்கையிலே கஞ்சாவை சட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் பல தரப்பினரும் கடும் பிரயத்தனம் எடுக்கிறார்கள், இதொரு பிழையான செயற்பாடென கண்டிக்கப்பட்டு அது தொடர்பான பல்வேறு விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகளில் குறிப்பிடப்பட்டதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே கடலட்டை பண்ணைக்கு எதிரான கிராஞ்சி போராட்டத்துக்கு ஆதரவாக நாளை யாழிலே பேரணி ஒன்று இடம்பெற இருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய கடற்படை தளபதி, பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படை தளபதி பாதுகாப்பு அமைச்சிலே பாதுகாப்பு செயலாளரை சந்தித்து பேசியிருக்கிறார். இதன்போது கடற்படை தளபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர்கள் ஆகியோருக்கிடையே இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இராணுவ ராஜதந்திரங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, நிபந்தனையின்றி பேச சென்றது தமிழினத்துக்கு செய்த துரோகம், கஜேந்திரகுமார் எம்பி சாடல், எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் தமிழ் தலைமைகள் பேச்சுக்கு சென்றது தமிழினத்துக்கு செய்த பச்சை துரோகம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த நிபந்தனைகளை விதித்து அவர்கள் செல்லாமல் இருந்ததால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி விமர்சனங்களிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே அங்கே அந்த நிபந்தனைகள் கேட்டுக்கொள்ளப்படாது என்கின்ற விடயங்களும் பல தரப்பினரால் சொல்லப்படுகிறது. எனவே இதிலிருந்து எடுக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே இலங்கையினுடைய உணவு திட்டத்துக்கு 74 மில்லியன் டாலர் வழங்குகிறது ஐநா என்கின்ற தலைப்பின் கீழ்
2023 ஜனவரி முதல் 2027 வரையிலான காலப்பகுதியிலே 74.87 மில்லியன் டாலர்கள் பருமதியிலான இலங்கைக்கு மூலோபாய திட்டத்துக்கு ஐநாவினுடைய உணவு திட்டத்தின் கீழ் நிறைவேற்ற சபை அங்கீகாரம் வழங்கியிருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் மத்தியஸ்தத்தை தமிழ் கட்சிகள் கோராததேன் சம்பந்தன் இல்ல கூட்டத்திலே அந்த கூட்டத்தினுடைய பின்னணியாகவே இது இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்துடனான பேச்சின் போது மூன்றாவது தரப்பின், அதாவது இந்தியாவினுடைய மத்தியஸ்தத்தை கோருவதில்லை என சம்பந்த நிலத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே முன்னரே தீர்மானிக்கப்பட்டதென்று அறிய வருகிறது என்றும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அழைப்பின் பேரிலே நேற்று சர்வகட்சி கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது அது தொடர்பாக யாருமே பேசவில்லை என்கின்ற விடயங்களை நேற்றைய பத்திரிகைகளிலேயும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் சம்பந்தனுடைய இல்லத்தினுடைய பின்னணியிலே இது இருக்கிறது என்று சொன்னாலும், அங்கே விக்னேஸ்வரன் அவர்களும் இது தொடர்பாக வலியுறுத்துவேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கே இந்த விடயங்களும் பேசப்படவில்லை. தேசிய மலர் எது வந்தது குழப்பம் என்கின்ற தலைப்பின் கீழ், நீலோற்பவமா இல்லை அல்லி மலரா இளைஞருடைய தேசிய மலர் என்கின்ற நிலையிலே சுற்றாடல் அமைச்சர் ஆலோசனை குழுவிலே கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இறங்கியது சீமந்தினுடைய விலை என்கின்ற விடயம், அதே நேரத்திலே ஜனாதிபதியினுடைய ஊடக அறிக்கையிலே சம்பந்தனுடைய கருத்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான செய்தி, மின்சாரம் தாக்கி இளைஞன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பினும் அவர் 17 வயதான ஒரு சிறுவன், அந்த சிறுவன் உயிரிழந்தது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அரச ஊழியர்கள் 60 வயதுடன் ஓய்வு, வர்த்தமானிக்கு இடைக்கால தடை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டுவாகலிலே நேற்றும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. உரிமையாளர்களுடைய எதிர்ப்புகளை மீறி கடற்படைக்கு இரகசியமாக காணி அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஆளுநர் செயலகம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாகவும் இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வட்டுவாகலிலே காணி அளக்கப்படக்கூடிய விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கோட்டபாய கடற்படை முகாமுக்காக இந்த 617 ஏக்கர் காணி சுவேரிக்கும் செயற்பாடு இடம்பெறுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலிகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.